ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லோரையும் நான் மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ரூபாய் போஸ்டல் சர்வீஸ் நாணயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது 1854 நாடு முழுவதும் ஃபஸ்ட்டு போஸ்டேஜ் ஸ்டாம்பை வந்து இந்தியாவில் வந்து வெளியிட்டாங்க. அது வந்து 1854 இந்தியா முழுவதும் வெளியிடப்பட்ட ஃபஸ்ட்டு போஸ்டேஜ் ஸ்டாம்பு. அந்த நாணயம் வெளியிட்டு 150வது ஆண்டை சிறப்பிக்கும் விதமாக அக்டோபர் 4, 2004 இந்திய அரசாங்கம் வந்து இந்த 1 ரூபாய் நாணயத்தை, நினைவு நாணயத்தை அச்சிட்டு வெளியிட்டாங்க. இந்த நாணயம் வந்து 2004 அச்சிடப்பட்ட ஒரு நினைவு நாணயம். மெட்டல் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அச்சிடப்பட்டது. 5 கிராம் எடை உள்ளது. டயா பார்த்திங்கன்னா 24.9 mm, அதாவது 25 mm உள்ள நாணயம். திக்னஸ் பார்த்திங்கன்னா 1.5 mm, வட்ட வடிவமானது. 150வது தினத்தை அச்சிடப்பட்ட தினத்தை சிறப்பிக்கும் விதமாக, இந்தியன் போஸ்டல் சர்வீஸை சிறப்பிக்கும் விதமாக இந்த நாணயத்தை, ஒரு நினைவு நாணயத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க. முன்பக்கம் மார்பர்ஸில் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். டினாமினேஷன் வந்து 1.5 வந்து அச்சிட்டிருப்பாங்க. இந்த நாணயத்தில் பார்த்திங்கன்னா 1.5 வந்து அச்சிடப்பட்டிருக்கும். பாரதத்தில் இந்தியிலையும் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் அச்சிடப்பட்ட ஒரு நாணயம் அது. இதே ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா போஸ்டேஜ் ஸ்டாம்புடைய டிசைன் வந்து பார்ஷியல் பாதியை பாதி வெளியிட்டிருப்பாங்க, அச்சிட்ருப்பாங்க அந்த டிசைனை. லெட்டரிங் பார்த்திங்கன்னா பாரதிய டாக், அதாவது இந்தியா போஸ்ட்னு வாக்கியம் வந்து எழுதப்பட்டிருக்கும். 150வது வருடம் வந்து அச்சிடப்பட்டிருக்கும். 2004 எழுத்தும் எண்ணும் வந்து எழுதப்பட்டிருக்க ஒரு நாணயம். இது வந்து ரீடர் எட்ஜ் உள்ள ஒரு நாணயம். சிங்கிள் மின்ட் காயின் இது, அதாவது கொல்கத்தாவில் மட்டும் அச்சிடப்பட்ட நாணயம். இந்த நாணயம் வந்து ப்ரூஃப் செட்டு யூஎன்சி செட்லையும் அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. இதாவது ஃபஸ்ட்டு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இந்தியா 1854 அச்சிடப்பட்டுள்ள ஒரு நாணயம். இதில் வந்து 100 ரூபாய் நாணயம் இருக்குது. அது வந்து ப்ரூஃப் செட்டு யூஎன்சி செட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். சிங்கிள் மின்ட் காயின்றதுனால இப்போ வந்து இந்த நாணயம் வந்து ரேரான, அதாவது ஸ்கேர்ஸில் தான் இருக்குது. ரேராகக்கூடிய வாய்ப்புள்ள நாணயங்களில் இந்த போஸ்டல் சர்வீஸ் நாணயமும் ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா இந்த யூஎன்சி கண்டிஷனில் 70 கிட்டத்தட்ட 100 ரூபாய் வரைக்கும் இதனுடைய நாணயம் வந்து விலை போயிட்டுருக்கு. இந்த நாணயம் வந்து இப்போ விலை குறைவாக இருக்கும்போது இந்த நாணயத்தை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வைக்கலாம். இந்த நாணயம் வந்து ஒரு வேல்யூபிளான நாணயம் தான். சிங்கிள் மின்ட் நாணயன்றதுனால வேல்யூ அதிகரிக்கக்கூடிய நாணயமும் இந்த நாணயம் தான். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.